Hello friends, welcome to Indian Natural Food. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் சிம்பிள் அண்ட் ஹெல்தியான உளுந்தங்கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் 2 ஸ்பூன் உளுந்து, 2 ஸ்பூன் உளுந்துக்கு 1/2 ஸ்பூன் அரிசி, அரிசி எந்த அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துக்கங்க. தண்ணி சேர்த்து 2 டைம் வாஷ் பண்ணிடுங்க. பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சிடுறேன். பெண் குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதை நீங்கள் வாரத்தில் 2 டைமாவது செஞ்சு கொடுங்க. இருபது நிமிஷம் ஆயிருச்சு பாருங்கள், உளுந்து நல்லா ஊறி வந்துருச்சு. அடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கூட அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கிறேன். அரைச்சாச்சு பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு நைஸாக அரைஞ்சிருந்தால் போதும். மாவை வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு கூட 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி கம்மியாக சேர்த்தா கூழ் மாதிரி ஆயிரும், கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே சேர்த்துக்கங்க. கல்லுப்பு 4-5 போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க, மாவு கரையட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம கலந்த மாவு எடுத்து வச்சு கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. கிளறி முடிக்கிற வரைக்கும் ஸ்டவ்வு சிம்மிலேயே இருக்கட்டும். நீங்கள் சிம்மிலேயே வச்சு கிளறப்ப 10-லிருந்து 15 நிமிஷத்தில் கஞ்சி ரெடி ஆயிரும். பாருங்கள், முதல்ல இருந்ததை விட இப்போ கொஞ்சம் திக்காயிருச்சு. கிளறிக்கிட்டே இருங்க. கஞ்சி வெந்து வந்துருச்சு, கொதிக்குது பாருங்கள். இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்து கலந்து விட்டுடுறேன். உளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.